பிரியமானவர்களே, இந்த பதிவிலும் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்படாமல் இருந்திருக்க என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் தேவ ஆலோசனை பகிர்ந்தளிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் சொன்னார், சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று விளக்கி வைத்தார் அல்லவா. இப்பொழுது ஆதாம் ஏவாள் செய்த தவறு என்ன? ஏற்கனவே சந்தேகப்பட்டார்கள், பயப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், அவர்கள் திட்டமிட்டு தீர்மானிக்கவில்லை என்றெல்லாம் ஆராய்ந்தோம். இப்பொழுதும் கொஞ்சம் யோசியுங்கள். எல்லா விருட்சத்தின் கனியும் பொசியுங்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை பொசியுங்கள், நன்மை தீமை அறித்த விசுகனை மட்டும் பொசிக்க வேண்டாம் என்று சொன்ன வைத்திருந்தாரே, இந்த ஆதாமும் ஏவாளும் நாமெல்லாம் இந்த நாட்களில் சில வேளைகளில் காலை உணவை 11 மணிக்கு சாப்பிடுவோம். நேரங்கட்டு நேரம் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கிட்டு ஊழியத்துக்கார்ட்ட வந்து ஐயானுக்கு உடல் அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ஜாமனுங்கன்னு சொல்கிறோம். இப்படி நம்ம வஞ்சித்துக் கொள்கிறோம். இதே போலத்தான் ஆதாமும் ஏவாளும் சகல விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து, ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து, நன்றாக பசி ஆறி திருப்தியாக இருந்திருந்தால் சாத்தான் வந்திருக்க மாட்டான், வந்திருந்தாலும் புசிக்க சொல்லி ஏவியிருக்க மாட்டான். ஆகவே ஆண்டவராக இயேசு எப்படி உபவாசம் பண்ணின போது, பசி உண்டான போது சாத்தான் வந்து இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி செய்யும் என்றானோ, அதே போல ஆதாம் ஏவல் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க. சகல விருத்தர்கனி சாப்பிடலை, ஜீவ விருத்தர்கனி சாப்பிடலை, செய்ய வேண்டியதை செய்யலாதாம், புசிக்க வேண்டியதை புசிக்கல் ஆதாம் ஏவாள். ஆகவே சாத்தான் அந்த நேரம் பார்த்தான், ஆகா இவர்கள் சாப்பிட வேண்டியது சாப்பிடவில்லை, சாப்பிட்டு திருப்தியாக இருந்தால் இவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது, இந்த மரத்தின் கலியை புசின்னு சொன்னால் இங்கே புசிக்க மாட்டாங்க, இப்போதான் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க, பசியான இந்த நேரத்தில் போய் சொன்னாதான் சட்டு புட்டுன்னு வாங்கி புசிச்சிருவாங்க என்று சாத்தான் திட்டம் தீட்டினான். ஆகவே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது முதலாவது பாவம். செய்ய வேண்டியது நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் செய்ய வேண்டாததை செய்ய மாட்டோம். ஏயா செய்ய வேண்டாததை செய்கிறேன்னா செய்ய வேண்டியதை செய்வதில்லை. நம்ம வாலிப பிள்ளைகள் வீட்டில் பைபிளை ஒழுங்காக படித்தாங்கன்னா அவங்க கண்ட புஸ்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தேவ ஜனங்களாக இருக்கின்ற நாம் என்ன திட்டமிட வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய பழக வேண்டும். அப்போ ஆதாம் ஏவாள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, புசிக்க வேண்டியதை புசிக்கலை, புசிக்க வேண்டியதை புசிக்க வேண்டிய நேரத்தில் புசிக்கலை, காலம் தாழ்த்தினார்கள். 20 புசியாக இருந்து பிஸியாக இருந்துட்டாங்க. ஆக புசிக்காமல் பிஸியாக இருந்த காரணத்தினால புசிக்கக்கூடாததை சாத்தான் சொன்ன உடனே கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் சட்டு புண்டு புசித்துட்டாங்க. ஆக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம், சாப்பிட வேண்டியதை சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் இருந்து நம்ம உடலுக்கு உபத்திரவத்தை சம்பாதிக்கிறோம், சோர்வை சம்பாதிக்கிறோம், வலிவேதனை சம்பாதிக்கிறோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இந்த தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க என்ன செய்திருக்கணும், எல்லா விருட்சத்திலும் கனி புசிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாமல்ல, ஜீவசங்கிட்டு புசிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாமல்ல. அவர்கள் பசியாக இருந்த நேரம்தான் சாத்தான் சரியான நேரமாய் பயன்படுத்தி விட்டான். ஆகவே கிறிஸ்துவாக இருக்க நீங்களும் நானும் ஆதாம் ஏவாள் என்ன தவறு செஞ்சாங்க, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாங்க, ஆகவேதான் அவர்கள் செய்ய வேண்டாததை செஞ்சாங்க. புசிக்க வேண்டியவர்கள் சரியாக முறையாக புசித்திருந்தால் புசிக்க வேண்டாதது புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியாக முறையாக நிதானமாக சிந்திச்சோம்னா தீய யோசனைகள் வரவே வராது. ஆகவே தீமையிலிருந்து நாம் தடுக்கப்பட நன்மையை செய்ய பழகணும். ஆதாம் ஏவாள் நன்மையை செய்யலை,
தங்கள் சரீரத்துக்குப்படி நன்மையான காரியங்கள் சொந்தம் சகல பிரச்சனை கணி புசித்துக்கொள்ளலை, ஜீவசன புசிக்கலை. அதன் விளைவாகத்தான் சாத்தான் வஞ்சித்தான். ஆகவே கிறிஸ்துவாக நாம் செய்யக்கூடாதது செய்ய வேண்டும், செய்ய வேண்டாமல் இருக்கும் என்றால் செய்ய வேண்டியதை செய்யணும். அப்போ ஆதாம் ஏவாள் என்ன தப்பு செஞ்சாங்க? செய்ய வேண்டியதை செய்யலை, புசிக்க வேண்டியதை புசிக்கலை. புசிக்க வேண்டியதை புசிக்காததுனால புசிக்க வேண்டாததை அவர்கள் புசிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாச்சு. ஆகவே நீங்களும் நானும் எப்பொழுதும் எதை செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நீங்கள் திட்டமிட்டு தீர்மானித்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய பழகுங்கள், புசிக்க வேண்டியதை புசிக்கும் நேரத்தில் புசித்து பழகுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.